வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவை பொள்ளாச்சி சாலையை பல்லடம் சாலையோடு இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு அட்செல்வம் பொள்ளாச்சி மகாலிங்கம் சாலை என பெயரிடப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தச்சங்குறிச்சியில் இன்று நடைபெற்ற இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 காளைகளை பிடித்த யோகேஸ்வரன் என்ற வீரருக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டது. மாநில நூலக குழு மற்றும் சென்னை மாநகர நூலக ஆணைக்குழு அமைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முதல் ஜனவரி 13 வரை பொங்கல் பரிசு தொகுப்புகள் கொடுக்கப்பட உள்ள நிலையில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் பொங்கல் பரிசு பெற முடியாதவர்கள், வெளியூர் சென்றவர்கள் ஜனவரி 16 பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய முனையம் ஜூன் மாதம் திறக்கப்படும் என்று திருச்சி மக்களவைத் தொகுதி உறுப்பினர் திருநாவுக்கரசர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளைச் சேர்ந்த 15 தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் பதவி உயர்வு வழங்கி பள்ளிக் கல்வி ஆணையர் நந்தகுமார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். 23 அகில இந்திய காவல்துறை துப்பாக்கி சுடும் போட்டி ஜனவரி 9 முதல் 13 வரை வண்டலூரில் நடைபெறுகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. சென்னை நேப்பியர் பாலத்தில் 20,000 பேருடன் பிரம்மாண்ட மாரத்தான் போட்டியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 5 மருத்துவ புத்தகங்களை வருகின்ற 18 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தமிழக ஆளுநர் R.N. ரவி அவர்களின் உரையுடன் நாளை தொடங்க உள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 14 போகி பண்டிகை கொண்டாடப்படுவதைத் தொடர்ந்து ஜனவரி 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் இரவுகளில் பழைய பொருட்களை எரிக்கக்கூடாது என்று முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. மேலும் பழைய பொருட்கள் இருப்பின் தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டப்போட்டியை முன்னிட்டு பழைய மகாபலிபுரம் சாலை, கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் மெட்ரோ ரயில் பணிக்காக அடையாறு மற்றும் ராயப்பேட்டையில் உள்ள 2 மேம்பாலங்கள் இடிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஜனவரி 9 நாளை தொழில் முனைவோருக்கான விழிப்புணர்வு முகாம் நடைபெற உள்ளது. நாகையில் முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் ஜனவரி 27 தொடங்குகிறது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலை மற்றும் அன்னை தரசா மகளிர் பல்கலை ஆகியவற்றிற்கு புதிய துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். BCCI தேர்வுக்குழு தலைவராக சேத்தன் சர்மா அவர்கள் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் திருநாளன்று நடைபெற இருக்கும் SBI தேர்வு தேதியை மாற்றி புதிய தேர்வு அட்டவணையை வெளியிட வேண்டும் என்று திமுக MP தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். ஃபைசர் நிறுவனம் ஆண் ஊழியர்களுக்கு 12 மகப்பேறு விடுப்பு கொள்கையினை அமல்படுத்தியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உண்டியலில் 1,95,00,000 காணிக்கையாக கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு தினமும் 300 வழங்க ரேஷன் கடைகளுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடற்கரை காமராஜர் சாலையில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த ஆண்டு குடியரசு தின விழா நிகழ்ச்சிகள் கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு 6 புதிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 30 புதிய நர்சிங் கல்லூரிகள் தொடங்க மத்திய அரசிடம் தமிழக அரசு அனுமதி கோரியுள்ளது. சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிற்பி திட்டத்தின் கீழ் 5,000 மாணவ மாணவிகளுக்கான யோகா பயிற்சி வகுப்பை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார். 22 ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 248 அதிகரித்து 1 41,768 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74.40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.